அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி துணை இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனரான கண்ணப்பன் ஆகியோரை சந்தித்து ஆசிரியர்கள் வந்து பணியை எப்பொழுது வழங்குகிறேன் அப்படின்ற மாதிரி மனு ஒன்றை வந்து அளித்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உடனுக்குன்னு வந்து உங்களை சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து எல்லோரும் இதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து எல்லோரும் பள்ளி கல்வி துணை இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்களை வந்து சந்தித்து வந்து எப்பொழுது எங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து தரப்போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து மனு ஒன்று வந்து அளித்திருக்காங்க. ஸோ அது குறித்து வந்து எங்கள் வந்து டிஆர்பி போர்டு வந்து என்ன சொல்ல போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி கல்வி துணை இயக்குனர் வந்து இவரும் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ கூடிய விரைவில் கண்டிப்பாக இதுக்கான அறிவிப்புகள் வெளியிட போவதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து இடைநிலை தேர்வர்கள் மற்றும் பகுதி நேர தேர்வர்கள் மற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் ஆகியவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரங்களாக வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போராட்டத்தை குறித்து வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கான அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியாகும். ஸோ வந்து நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது குறித்தும் வந்து அறிவிப்புகள் வந்து வெளியாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்கள சந்தித்து வந்து இதுக்கான என்ன நிலைமையில இருக்குது, எப்போ எங்களுக்கு வந்து இதுக்கான பணி நியமனம் வந்து வழங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் கண்டிப்பாக வெளியிடுவோம், நீங்கள் பொறுத்துருங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்குமே வரல, ஏன்னா வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, இன்னும் கூடிய விரைவில் வருமா அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கோம். கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நியமன தேர்வு குறித்தும் பணி நியமனம் குறித்தும் இந்த தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி நேர ஆசிரியர் இவர்கள் அனைவருக்கும் பணி நியமனம் குறித்தும் முக்கியமான அறிவிப்புகள் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அப்டேட்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.